மக்களே, இது ப்ரோமோ அலகம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? சிவாங்கி இந்த வாரம் வந்து என்ன கெட்டப்ல வராங்கன்னா, ஃப்ரோசன் படத்துல வர எல்சா கெட்டப்ல தான் மக்களே சிவாங்கி வராங்க. சிவாங்கி வந்து ஒரு ரீலும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுல வந்து லெட் இட் கோ பாட்டு போட்டிருக்காங்க. அதோட கேப்ஷன்ஸ்ல சிவாங்கி என்ன போட்டிருக்காங்கன்னா, லெட் இட் கோ, அப்புறமா வீடியோ எடுத்தது வந்து மணிமேகலைன்னு போட்டிருக்காங்க. நீங்க வந்து இது வரைக்கும் சிவாங்கி வந்து எந்த கெட்டப் மக்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து சிவாங்கி அந்த ரஜினிகாந்த் கெட்டப்ல வரும்போது அவங்க அந்த ரோபோட் மாதிரி வருவாங்கல்ல, அந்த கெட்டப் தான் மக்களே ரொம்ப பிடிக்கும். அதுலதான் சிவாங்கி வந்து சமையல் பண்ணுவாங்க, அவங்க பிளாக் ஷிப்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அஸ்வின் வந்து இப்போ பாரிஸில் இருக்காங்க. அங்கேருந்து அஸ்வின் வந்து போஞ்சோர்னு போட்டிருந்தாங்க மக்களே. அஸ்வின் அங்கேருந்து நம்ம எல்லாருக்கும் குட் மார்னிங்னு சொல்கிறாங்க. அப்புறமா அஸ்வின் வந்து அவங்க ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் குக்வித் கோமாளி எபிசோட் இன்னைக்கு வந்துடும். இன்னைக்குள்ளே எபிசோட் போது எடுத்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது. அதே மாதிரி புகழ், ஸ்ருதிகா, அம்மு அபிராமி, குரேஷி, சுனிதா இவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. நேற்று சிவாங்கி வந்து அவங்களோட அண்ணனோட ரிசப்ஷனில் பாட்டு பாடியிருந்தாங்க, டான்ஸ் ஆடிருந்தாங்க, எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட தம்பியும் பாட்டு பாடியிருந்தாங்க, டான்ஸில் ஆடிருந்தாங்க. அதுக்கு சிவாங்கி வந்து பெருமையாக என் தம்பி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் டக்கு டக்குன்னு வரும். நீங்களும் எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம்.